ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஏகம் ட்ரக்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் விவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் செபரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செபரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி 2004 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, சிடிஎம்ஓ பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. அதாவது ஒரு ட்ரக் வெளியே வருதுன்னா அதுக்கு என்டையர் லைஃப் சைக்கிளுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுற கம்பெனியாக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்டட் ட்ரக்ஸை மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் சேல் பண்ணுறாங்க. ஏபிஐ இன்கிரீடியன்ஸும் தயாரிக்கிற கம்பெனியாக வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 3671 கோடி, ப்ராஃபிட் எதுவும் பார்க்கல. 2023 டோட்டல் ரெவன்யூ 3654 கோடியா இருக்கு, அதுல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 97 கோடியா வந்து இருக்கு. 2024 டோட்டல் ரெவன்யூ 4178 கோடியா வந்து இருக்கு, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 79 லட்சம் அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஓவராலா இவங்க டாப்லைன் வந்து பாத்தீங்கன்னா 22-23 கம்பேர் பண்ண சொல்ல குறைஞ்சிருக்கு, ஆனா 23-24 கம்பேர் பண்ண சொல்ல கணிசமா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ, கம்பெனி ஓவர்வியூ, லிஸ்டிங் எயின்ஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான சஜஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ, கம்பெனி ஓவர்வியூ, லிஸ்டிங் எயின்ஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான சஜஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட இண்டஸ்
சதவீதம் அளவுக்கு லிஸ்டிங் ஏஸ்தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த கம்பெனில நான் பாக்குற நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட சிடிஎம்ஓ பிசினஸ்ல ஏபிஐ பிசினஸும் கிளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த ஜென்ரிக் ஃபார்முலேஷன் பிசினஸ்ல கிளைண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸும் 2023-2022 கம்பேர் பண்ண சொல்லும் போது 24 வந்து குறைஞ்சிருக்காங்க. ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல கணிசமா உயர்ந்திருக்கு. அதனால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டி பஞ்சாப்ல இருக்கு, அங்க ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்கு. அந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இப்போ ஏபிஐ பிசினஸ் ரெவன்யூ பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் ரொம்ப பிளாட்டாவே தான் வந்து இருக்கு. ரீசென்ட் டைம்ல 2000 ரெவன்யூ மார்ஜின்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா தான் வந்து உயர்ந்திருக்கு. வெறும் 6% அளவுக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கம்பெனி மேலையும் சரி, இவங்களோட டைரக்டர்ஸ் மேலையும் சரி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி சம்மனு வந்து இருக்கு. சோ அதுக்கு இவங்க கம்பெனி சரி டைரக்டரும் சரி பதில் அளிச்சிருக்காங்க. அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது கம்பெனிக்கு நெகட்டிவா இவங்க டைரக்டர்ஸ் நெகட்டிவா போச்சுன்னா கம்பெனியை கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஸ்டாக் பிரைஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ லிஸ்டிங் ஏன் சப்ளை பண்றோம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த கம்பெனி வந்து இப்ப இருக்கிற புல் ரன் கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுனாலும், அதுக்கப்புறம் இல்லாம யூஎஸ்ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சாலும், இதே மாதிரி மார்க்கெட் ஏறிட்டு இருந்தாலும், இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சரணா எப்படி ஏறிச்சோ, ஜிடிபி வந்து நல்லபடியா யூஎஸ்ல இருந்ததுனால அந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா இந்த கம்பெனி நல்ல லிஸ்டிங் ஏசறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னா என்ன சொல்ல வரும்னா, இந்த இடி சம்மன் இஷ்யூவும் சரி, அதுக்கப்புறம் இவங்க பஞ்சாப் பிளான்ட் மேல இஷ்யூவும் சரி, அங்கங்க நிறைய கான்டிஜென்ட் லயபிலிட்டிஸும் சரி, பிளஸ் இந்த கம்பெனிக்கு நிறைய ஆப்ளிகேஷன்ஸும் வந்து லீகல் இஷ்யூஸும் வந்து சிலது வந்து இருக்கு. இவங்க ஆர்எச்பில எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிரிப்பிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா வந்து இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அதனால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஸோ ஓரளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் எடுத்தாலும் சரி, இவங்களோட கிளைண்ட்ஸான டாக்டர் ரெட்டி, அதுக்கப்புறம் சிப்லா, அதுக்கப்புறம் நாட்கோ ஃபார்மெல்லாம் வந்து ஒரு 20 times ஏர்னிங்ஸ் லெவல்ல 30 times ஏர்னிங்ஸ்ல இருக்கும் போது, இந்த கம்பெனி இந்த வேல்யூவேஷன்ஸ்ல அதுவும் ஆஃப் ஆஃப் ஆர் சேல் வர ஐபிஓல கொடுத்து வாங்குறது வந்து எனக்கு கொஞ்சம் யோசனையாவே வந்து தோணுது. ஸோ ஃபார்மா செக்டர்ல இருக்கனால வெயிட் அண்ட் வாட்ச் வந்து கொடுக்குறேன். ஸோ போஸ்ட் ஐபிஓல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடி சம்மன் இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கலாம் ரிஸ்க் கேட்டிருந்தாலையும், ஸோ இவங்க ஃபார்மா பிசினஸ் இருக்கனால வெயிட் அண்ட் வாட்சும் வந்து கொடுக்கறதா வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சிபிரிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் மறக்காம வந்து கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல்.